இந்த மக்கள் நீதி மய்யம் இந்த டார்ச் லைட் ஒரு விஸ்வரூபமாக இருப்போம் நீங்கள் அடைய வைக்க வேண்டும் நீங்கள் வாக்குகளை ஒரு வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏனா இந்த ஊர்ல திமுக காரங்க வந்து அவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு தோக்கடிச்சிடுவாங்க அவர் அஞ்சா சிங்க இருக்கார்ல அவர் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிட்டாரு யாரும் டிஎம்கேல ஜெயிக்க கூடாது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க அடிச்சுப்பாங்க அது வேற விஷயம் அதிமுகல அங்க ஒரு தலை இல்லை என்ன புரட்சி தலைவி போயிட்டாங்க ஒரு தலைமை இல்லாம அவங்க எவ்வளவு காசு எங்க இருந்து வரும் கஜானாவை காலி பண்ணிட்டு இப்ப அவ்வளவு தூரம் அவங்க வாக்குகள் கொடுக்குறாங்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது இது எதுவும் நம்பாமல் நீங்கள் நம்மவர் அவர் இங்கே வந்து உங்களிடம் வாக்கு சேகரித்து டார்ச் லைட் சின்னம் உங்கள் சின்னம் வெளிச்சம் தரும் சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் என்று மறுபடியும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் வேட்பாளர் வி பி மணி அவர்கள் மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறார் வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆன பெற அப்படித்தான் வேண்டும் மக்களோடு மக்களாக அதற்காக அவருக்கு அதற்காக மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்யும் பயிற்சி 30 ஆண்டுக்கும் மேலாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பயிற்சியில் கூட பயின்றவன் பயிற்றுவித்தவன் நான் அவர் கத்துக் கொடுத்திருக்கேன் நானும் கத்துக்கிட்டு இருக்கேன் நாங்க சும்மா வரல வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம் இப்ப செஞ்ச வேலை உங்களுக்கு பத்தாது இந்த அதை விட அதுக்கு செய்யணும் அதுக்கு அதிகாரம் வேணும் அவ்வளவுதான் அதிகாரத்து மேல ஆசையில வரல மக்கள் மேல அன்புல வந்திருக்கோம் எங்களுடைய 40 ஆண்டு கால பணி நற்பணி இப்பொழுது இன்னும் விஸ்தீரணம் அடைகிறது விஸ்வரூபம் எடுக்கிறது அதுதான் உண்மை இங்கே உங்களுக்கு என்னென்ன ஆதார வசதிகள் பாதாள சாக்கடை இல்ல குடிநீர் இல்ல இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் எத்தனையோ வருஷமா செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் விபி மணி வந்த 100-200 நாளுக்குள் காலகாலமா செய்யாம விட்ட இந்த ஆதார வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பார் அப்படின்னா அவரை கொடுக்க வைப்பேன் என் மாணவன் என் பிள்ளை என் தம்பி நான் அவரை கட்டளையிட்டால் எதுவும் செய்வார் மக்களுக்கு நல்லது என்றால் அதையும் செய்வார் எங்களுடைய வேட்பாளர்கள் பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு
என்னென்ன செய்ய போறோம் எப்ப செய்ய போறோம்னு எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது எப்ப வரும் அந்த தைரியம், எழுதி கொடுக்க தைரியம் எப்ப வரும்? இது உங்கள் பணம், உங்களுக்கு செய்ய வந்திருக்கேன்னு சொல்ற நேர்மையானவருக்கு தான் வரும், களவாணிக்கு வராது. இவரை பார்த்து கொள்ளுங்கள், இவர் முகம் உங்களை விட்டு அகலாது. இவர் இப்ப நான் வந்து ஏரோப்ளைன்ல போறேன், ஹெலிகாப்டர்ல போறேன்னு கேள்வி பண்றாங்க. நான் எதுக்காக போறேன்? எல்லாத்துலயும் போய் பார்த்த வந்தேன், பழக்கம் இருக்கு எனக்கு. ஆனா நான் ஏன் இப்ப பறந்து வறந்து கடிகாரம் உள்ள துரத்தி, என்னுடைய முகம் தெரியாத நற்பணி இயக்க நாயகர்கள் வேட்பாளர்கள் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த, அவர்களுக்கு பல்லாக்க தூக்க நான் பிளேன்ல பறந்து வரேன். கீழே நின்று தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களே, அந்த தோல்ல தூக்கி பிடிச்சிருக்காங்க பாருங்க, அதுல என் தோளும் சேரும். என் தம்பி என் தம்பி இங்க அமர்ந்து வருவார். அவரை உங்களுக்கு நான் அப்படி அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் ஒருவரை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நிக்க வேண்டியவர். நீங்க பாருங்க இந்த கட்சியின் வடிவம் என்னங்கறது உங்களுக்கு புரியணும். நீங்க நிக்க வேணாம், தள்ளி நில்லுங்க, தெருவில் நின்று வேலை பாருங்க. வேற ஒருத்தர் நிப்பாருன்னு சொன்ன போது ஒதுங்கி நின்னாரு. உங்களுக்கு பதவி உயர்வு வரும் என்றேன். அவருடைய நல்ல குணம் இன்று அவரை தூக்கி பிடித்திருக்கிறது. நண்பர்கள் மட்டுமல்ல அவரை தூக்கி பிடித்தது, அவருடைய பொறுமையும் நேர்மையும் அவரை தூக்கி பிடித்திருக்கிறது. இது எல்லோருக்கும் பொருந்தும், நம் கூட்டம் அனைவருக்கும் பொருந்தும். தகுதியானவர்களை தூக்கி பிடிக்கும் மக்கள் நீதி மையம். இளைஞர்கள் தயாராகி விட்டார்கள் மாற்றத்திற்கு, இளைஞர்கள் தயாராகி விட்டார்கள். முதல் முறையாக ஓட்டு போட போகிறவர்கள் இந்த அரசியலை புரட்டி போட போகிறார்கள், பார்த்துக் கொண்டே இருங்கள். தகர்க்க முடியாத கோட்டை என்று எதுவும் இல்லை. ஆமா, அது கோட்டையே நமக்கு தேவையில்லை. நாம் எல்லாம் பாதசாரிகள், மக்களுடன் மக்களாக நடந்து செல்பவர்கள். உங்களை ஆட்சியில் அமர வைப்போம். இவங்க பண்ண கள்ளத்தனத்துக்கு நாங்க போய் இனிமே ஆட்சியில் அமர முடியாது. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அவ்வளவு களவான் இருக்காங்க இவங்க. இந்த இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப சொன்ன ரொம்ப அருமையா சொன்னாங்க ராதிகா அவர்கள். ரெண்டு பேருமே இவர் திருநாரு அவர் திருநாருன்னு சொன்னாங்களே தவிர திருட்டே நடக்கலன்னு யாருமே சொல்லல பாருங்க. அதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய கருத்து. அதனால நாங்க அவங்கள பத்தி எதுவும் சொல்லி குற்றம் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தால் மக்களுக்கு தெளிவு பிறக்கும். அதை தொடர்ந்து செய்யுங்கள். இரண்டு மாண்புமிகுக்களும் அதை செய்து கொண்டே இருங்கள். நாங்கள் வெற்றியை நோக்கி வேகமாக நடை போடுவோம். அது அவங்க செஞ்சிட்டு இருக்கட்டும். நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்கள் சின்னம் இந்த குரல் தமிழகம் எங்கும் ஒலித்தால் நாளை நமது. நன்றி, வணக்கம். புதிதாய் உலர்கிறதே விடுகிறதே, சோலை வளமாய் வளர்கிறதே மலர்கிறதே, நாளை நமதே எனும் பாடல் ஒலிக்கிறதே, ஓதும் பொறுமை இனி சகியோம் என்கிறதே, காலம் வளமாய் சாதகமாய் கனிகிறதே, போரும் வருகால் வென்றிடுவோம் என்கிறதே.
உணர்ந்த போல் அவர் உணரவே மாநில கைகளை கோக்கும் நம் பாரதத்தை வலுவாக்கும் மக்கள் நீதி மையம் நம் மக்கள் நீதி மையம் நாளை நமதே மலகிறதே நாளை நமதே என் பாடல் ஒலிக்கிறது.